ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்தியன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரம் ஜான்வரி 2014 டு டிசம்பர் 2014, இட் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல் ஃபார் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஐபிபிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஆல் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பை இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து சிக்ஸ்த் பார்ட்டில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, நம்ம 31 அக்டோபர் 2014 பார்த்தீங்கன்னா, பர்த்டே ஆஃப் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் எ பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா, அயன் மேன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மோர் தென் 550 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஓகேங்களா? அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மன்னராட்சியில் இருந்த பகுதிகளை இந்தியா கூட வந்து, இந்தியா ஒன்றியத்து கூட வந்து இணைச்சார். ஓகேங்களா? மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ வந்து அவர் இந்தியா கூட இணைச்சதுனால, இந்தியாவை யுனைட் பண்ணதுனால வேண்டி நேஷ்னல் யூனிட்டி டே, இவரோட பிறந்த நாள் அன்னைக்கு 31 அக்டோபர் 2014 வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் யூனிட்டி டே வந்து இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுச்சு. ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ். ஓகேங்களா? திவாஸ்னாலே டேஸ் தான். ஓகேங்களா? பாரதிய பர்வசிய பாரதி திவாஸ்ன்னு பார்ப்போம். திவாஸ்னா டே. ஓகேங்களா? இத்தானா வந்து யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அக்டோபர் 31 ஆஃப் 2014 பை த பிஜேபி கவர்மெண்ட். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்தது ஆயுஷ். ஆயுஷ்ன்றது பார்த்திங்கன்னா வந்து நவம்பர் 10 அப்போது ஆயுஷ்ன்றது வந்து நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து அறிவித்தாங்க. அதுக்கேற்றபடி அதுக்கு கவுண்டர் பார்ட்டாக வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். ஓகேங்களா? செப்பரேட் மினிஸ்ட்ரி வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். ஆயுஷ் அப்படின்னா என்னென்னா, ஆயுர்வேதா ப்ளஸ் யோகா. ஓகேங்களா? ஆயுர்வேதாவும் யோகாவும் ஒன்றியது தான் பார்த்திங்கன்னா ஆயுஷ். ஸோ வந்து இது இன்டர்நேஷ்னல் யோகா டேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து தனி செப்பரேட் மினிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணாங்க, கிரியேட் பண்ணார் நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கிரியேட் பண்ணார். ஓகேங்களா? முக்கியமாக சொல்ல போனால் வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து ஜூன் 21. ஓகேங்களா? 21 ஜூன், ஜூன் 21 அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே. அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிருத்திவி டூ மிசைல் பார்த்திங்கன்னா வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் வந்து பாயக்கூடிய ஒரு வகையான ஏவுகணை. இந்த ஏவுகணை பார்த்திங்கன்னா வந்து 350 கிலோமீட்டர்ஸ் வந்து போய் தாக்கக்கூடியது. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சந்திப்பூர் இருக்கு இல்லையா, சந்திப்பூர் எங்கே இருக்குது, ஒடிசாவில் இருக்குது. ஒடிசாவில் சந்திப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இதை லான்ச் பண்ணி சோதனை ஓட்டம் போட்டாங்க, அதாவது பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஃபயர் பண்ணாங்க. அதில் வந்து இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி சக்சீட் இன் இட். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து இதோட மேரிட்டைம் வெர்ஷன். ஓகே, மெரிட்டைம் வெர்ஷன் தான் பார்த்திங்கன்னா தனுஷ். அந்த தனுஷும் பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கி வந்து நம்ம லான்ச் பண்ணோம். இப்போ வந்து டெஸ்ட் ஃபயரில் வந்து வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர்டு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 350 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் இது. ஓகேவா? 350 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு உள்நாட்டு தயாரிப்பு, உள்நாட்டு தொழில்நுட்பம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு பர்த்டே இருக்கு இல்லையா, ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு வந்து ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஹீஸ் பார்த்திங்கன்னா வந்து லாங்கஸ்ட்டு ரூல்டு பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாம். எப்படின்னா வந்து 15th August 1947லேருந்து May 27th 1964 வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு தான் வந்து ஆட்சி புரிஞ்சார். ஓகேங்களா? ஸோ வந்து சச்ச லாங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாருமே கிடையாது, ஜவஹர்லால் நேரு தவிர. ஓகே, இஸ் எ மேக்கர் ஆஃப் இந்தியா. ஸோ எப்படி மேக்கர் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை விட்டுட்டு போகும்போது இந்தியா நிலமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இந்தியாவில் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சோஷியலாக, எக்கனாமிக்கலாக, கல்ச்சுரலாக எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ் வந்து ட்ரெயின் பண்ணிட்டாங்க. இந்தியாவோட ஜிடிபி பார்த்திங்கன்னா வந்து 2% கீழே இருந்துச்சு. ஓகேங்களா? இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து 16% தான் வந்து லிட்ரஸி ரேட்டே இருந்துச்சு அந்த சமயத்தில்.
ஸோ இந்தியாவில் வந்து கல்வி அறிவு இல்லை. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சயின்டிஃபிக் நாலேஜ் சுத்தமாக கிடையாது. இங்கே இண்டஸ்ட்ரீஸே கிடையாது இந்தியாவில், ஓகேங்களா? இந்தியா அது இல்லாமல் வந்து இருந்த கொஞ்சம் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரா மெட்டீரியல் வந்து பிரிட்டனுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியலான சில்க்கு, காட்டன், அது தயார் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தான் இருந்தது தவிர இங்கே வேறு இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் இந்தியாவை பிரித்ததுனால வேண்டி ஜூட் வந்து விளைகின்ற பகுதியான பங்களாதேஷ், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து தனியாக போயிடுச்சு. ஸோ வந்து இந்தியாவில் வந்து மோஸ்ட் ஃபர்டைல் ரீஜன், அந்த சிந்து ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த சிந்து ரீஜன் எல்லாம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்ட்ட போயிடுச்சு. ஸோ இந்தியா சஃபோர்ட் ஏ லாட். இங்கே அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டும் சுத்தமாக எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட் தான் வந்து இங்கே, கமர்ஷியல் கிராஃப்ட்ஸ் தான் வந்து நம்ம விளைவிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து இந்தியாவை வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆனார். ப்ரைம் மினிஸ்டர் ஆகி அவர் வந்து அவரால் தான் பார்த்திங்கன்னா அந்த 5 இயர் பிளான்னால தான் வந்து இந்தியா இந்த லெவலில் வந்து வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு தான், ஓகேங்களா? இஸ் அ கிரேட்டஸ்ட் எவர் கிரேட் மேன், கிரேட்டஸ்ட் பர்சன், கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரியே சொல்லலாம், ஓகேங்களா? இந்தியன் ஹிஸ்ட்ரி கிரேட், அஃப்கோர்ஸ் ரொம்ப கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி, ஓகேங்களா? ஸோ அவரோட பர்த்டே அன்னைக்கு வந்து பால் ஸ்வச்தா மிஷன் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க, ஓகேங்களா? பால் ஸ்வச்தா மிஷன்றது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்வச் பாரத் இருக்கு இல்லையா, அதோட ஒரு கவுண்டர் பார்ட்டு தான் இதுவும். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த கிளீனஸ்க்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இதுவும், ஓகேங்களா? இது 14th நவம்பர் வந்து நம்ம லான்ச் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உதான் சொல்லக்கூடிய கேர்ள் சைல்டோட படிப்பு சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்ட், ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் படி பார்த்திங்கன்னா வந்து கேர்ள் சைல்டு வந்து ஐஐடி, ஓகேங்களா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து ஜேஇன்னு சொல்லும் பார்த்திங்களா, அந்த எக்ஸாமினேஷன் வந்து எழுதுறதுக்கான கல்வி பயிற்சி வந்து இது மூலிமா தராங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணாங்க, ஓகேங்களா? ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து ஒரு அல்டிமேட் ஃபோர்காஸ்டிங், இந்தியாவோட டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய இந்தியா டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான் இதெல்லாம், ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வச்சுக்கோங்களேன், நம்ம போஃபர் ஸ்கேம் நடந்துச்சு. இந்த போஃபர் ஸ்கேம்ஸ் அப்புறமேட்டு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து அதிகமாக ஆர்ட்டிலரிஸே வாங்கவே இல்லை, ஓகேங்களா? அதிகமாக கன்ஸ் எதுவும் வாங்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த போஃபர் ஸ்கேம்ஸ்க்கு அப்புறம் அட் ப்ரெசன்ட் 2014 தான் பார்த்திங்கன்னா 814 ஆர்ட்டிலரி கன்ஸ் வந்து இந்தியா வந்து வாங்கினுச்சு. எவ்வளோக்கு? 15,570 கோடி, 15,517 க்ரோஸ்க்கு வந்து இந்தியா வாங்கியிருக்கு, ஓகேங்களா? இட் வாஸ் அ டிசிஷன் ஆன் ஜாயின்ட் பை டாடா சன்ஸ் அண்ட் ஏர்பஸ், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் தோவல். அஜித் தோவல் யார்? அஜித் தோவல் பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம 5th அண்ட் கரண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர், ஓகேங்களா? நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இன்க்ளூஷன் வருது, அதாவது இந்தியாவில் வந்து ஊடுருவ வராங்க, அப்புறம் சைனீஸ் வந்து ஊடுருவாங்க, அப்புறம் நம்மளோட பார்டர் இருக்கு இல்லையா அதில் இருக்க பிரச்சனைலாம் வந்து இவர் தான் பேசி சால்வ் பண்ணுவார். செக்யூரிட்டி அட்வைசர் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட்டு செக்யூரிட்டி அட்வைஸ் பண்ணுறது இவர் தான். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா வந்து ஜுவினல் ஏஜ் பார்த்திங்கன்னா அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்த்திங்கன்னா அடல்ட்டு, அது கீழே இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் குழந்தைத்தன்மை மாறாதவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மைனர் தான். ஸோ அவங்க வந்து எந்த தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு மரண தண்டனை கிடையாதுன்ற மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சு இந்தியாவில். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் கேபினெட் பார்த்திங்கன்னா வந்து அதை மாற்றி அமைச்சிருக்கு. எப்படின்னா இப்போது 16 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே 16 to 18 ஏதாச்சும் சீரியஸான க்ரைம், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ரேப் பண்ணி சாவடிக்கிறது, இப்போ நிர்பயா கேசஸில் பார்த்திங்கன்னா வந்து ரேப் பண்ணி அந்த இந்திய பெண்மணியை பார்த்திங்கன்னா வந்து சாவடியே அடிச்சிட்டாங்க, ஓகேங்களா? அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அனிமலோட வந்து ரொம்ப கேவலமான விஷயம் இது, ஓகேங்களா? ஸோ வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஓகே? இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த பொண்ணோட உயிரே போயிடுச்சு இதனால், ஒரு சாதாரண ஒரு வந்து சாதா ஒரு விஷயத்தினால வேண்டி அது ஒரு உயிரே போயிடுச்சு, அது ரொம்ப கொடுமையாக போயிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி சீரியஸ் க்ரைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து 16 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே வந்து இருக்கவங்க இந்த மாதிரி சீரியஸ் க்ரைம் பண்ணாங்கன்னா அது கன்ஃபார்மாக வந்து ஜூனியர் லேட்டர் வந்து ஜூனியர் ஏஜ் கிடையாது, அவங்க மேஜர் தான், அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கலான்ற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சூப்பரான விஷயம் இது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உபர் டேக்ஸ், உபர் டாக்ஸி. உபர் டாக்ஸினா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஃபாரின் கம்பெனி, இது வந்து யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம செல்ஃபோன் மூலிமா, இப்போது ஓலோ கேப்ஸ் இருக்கு இல்லையா, ஓலோ கேப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃபோனில் வந்து ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம், புக் பண்ணால் டாக்ஸிஸ் வந்துடும், டாக்ஸிஸ் வந்து அது மூலிமா நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா? இப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 27 வயது பெண்மணி இருக்காங்க இல்லையா, 27 இயர் ஓல்டு உமன் வந்து விமனை ரேப் பண்ணிட்டான் இந்த உபர் டாக்ஸியோட டிரைவர். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த உபர் டாக்ஸினால தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. இது வந்து இன்னும் சொல்லப்போனால் வந்து உபர் டாக்ஸி வந்து ஒரு டாக்ஸியே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க. இது வந்து ஒரு டாக்ஸி கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேறு மாதிரியான ஸ்கீமு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால் வேண்டி இதை பேனே பண்ணிட்டாங்க இந்தியாவில். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஹரிகண்ட், ஐஎன்எஸ் ஹரிகண்ட். ஐஎன்எஸ் ஹரிகண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் வந்து ஒரு தயாரிக்கப்பட்ட இண்டிஜினியஸ் ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஐஎன்எஸ் ஹரிகண்ட். இது வந்து ஒரு சப்மரைன். ஓகேங்களா? இது ஒரு நீர்மூழ்கி கப்பல். இந்த நீர்மூழ்கி கப்பல்னால வந்து இது வந்து 6000 டன் கூடிய எடை உள்ள கப்பல். இது இந்த நீர்மூழ்கி கப்பல்னால வேண்டி பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக வந்து நீர்மூழ்கி கப்பல் வந்து நியூக்ளியர் எனர்ஜி இல்லைன்னா, நியூக்ளியர் எனர்ஜி இல்லாத இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து கன்ஃபார்மாக வந்து ஃபியூயல் ஃபில் பண்ணுறதுக்காக வேண்டி, ஓகேங்களா, எரிபொருளை ஃபில் பண்ணுறதுக்காக வெளியே வந்தே ஆகணும். ஆனால் வந்து இந்த ஹரிகண்ட் வந்து அந்த மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஃபார் மோர் தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து இயர்ஸ் டுகெதரே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகலை, எந்த இதுவுமே இல்லாதனா வச்சுக்கோங்களேன், ஆண்டுக்கணக்காக வந்து இந்தியாவிலே சர்வேலன்ஸில் இருக்கலாம். சர்வேலன்ஸ்னால் எந்த ரீஜனில், நம்ம அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் ப்ளஸ் பே ஆஃப் பெங்கால். ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான இது. ஏன் இவ்வளோ சர்வலன்ஸ், ஏன் இவ்வளோ பாதுகாப்பு வந்து இந்தியா கொடுக்கணும், ஏன் இவ்வளோ டிஃபென்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா வந்து இந்தியாவில் வந்து 121 கோடி மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா? 121 கோடி மக்கள்லேயும் ஒவ்வொருத்தங்க உயிரும் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ஒரு கண்மணின்னு சொல்லலாம், இந்தியாவோட ஒவ்வொரு கண்மணிஸ். ஓகேங்களா? இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் வந்து தே ஆர் கிரேட்டஸ்ட் பீப்புள். ஸோ ஒவ்வொரு லைஃபுமே தேவை. இவங்களுக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் தரணும்னா வந்து இந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ இதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது நம்ம விசாகப்பட்டினத்தில் தான் வந்து தயார் பண்ணாங்க. இது வந்து 111 மீட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 111 மீட்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர் இருக்கு இல்லையா, ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து 40% ஆஃப் என்ரிச்டு யூரேனியம் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? யூரேனியம் தான் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்துங்க, இது ஒரு நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் ரியாக்டரே இதுக்குள்ளே நடக்குது. ஓகேங்களா? ரொம்ப சூப்பரான விஷயம் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25th வந்து என்னது ரொம்ப இம்பார்ட்டண்டான டே. டிசம்பர் 25th பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்மஸ். ஓகேங்களா? குழந்தை இயேசு வந்து பிறந்த நாள். இந்த டே பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து குட் கவர்னன்ஸ் டேயாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? குட் கவர்னன்ஸ் டே, இந்த குட் கவர்னன்ஸ் டேயை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதுக்கு வந்து கொஞ்சம் சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டுச்சு, இருந்தால் கூட பார்த்திங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 18th ஒரு முக்கியமான வந்து விஷயம் பண்ணிச்சு. அதாவது பார்த்திங்கன்னா வந்து இந்தியா வந்து லார்ஜஸ்ட்டு ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணிச்சு. இந்த லார்ஜஸ்ட் ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ஹெவியஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு ராக்கெட் பார்த்திங்கன்னா 4000 கிலோகிராம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இது வெயிட்டை தூக்கிட்டு போகலாம். ஸோ 4000 கிலோமீட்டர் எதுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வருது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ டிரான்ஸ்பாண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக வைக்கணும், கியூ பேண்டு டிரான்ஸ்பாண்டர்ஸு அப்புறம் சி பேண்ட்லாம் நிறைய வைக்கணும்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெயிட் அதிகமாகும். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு லிம்ஃபோ மீட்டர் வைக்கணும், ஓகேங்களா, ஸ்பெக்ட்ரோ மீட்டர் வைக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா வந்து ஹை கிளாரிட்டி, ஓகேங்களா, ஹை கிளாரிட்டி கேமராஸ்லாம் வைக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி எந்த ஹை பிக்சல் ரேட் இருக்கணும், அந்த மாதிரி கேமராஸ்லாம் பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும்.
இதில் வெயிட் அதிகமாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷன்ஸ் வந்து நிறைய பண்ண முடியும் இல்லைங்களா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நிறைய அதில் வந்து அக்குமுலேட் பண்ண முடியும், அப்போ வெயிட் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி வெயிட் அதிகமாக ஆகக்கூடிய சேட்டலைட்ஸ் வந்து நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம இஎஸ்ஏன்னு சொல்லக்கூடிய யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை தான் நம்பியிருக்கு. ஸோ இது மூலிமா இந்த லான்ச் மூலிமா வந்து இந்தியா வந்து ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ 4000 கிலோகிராம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து சேட்டலைட்டை தயாரித்து நம்ம 36,000 கிலோமீட்டர்ஸில் வந்து லான்ச் பண்ணலாம். ரொம்ப கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஓகேங்களா. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து December 19, 2014 என்ன லான்ச் பண்ணப்போம் இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு அதாவது 1000 கிலோகிராம் இருக்கக்கூடிய கிளைட் பாம் இருக்கு இல்லையா, கிளைட் பாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிச்சு. இந்த 1000 கிலோகிராம் இருக்க கிளைட் பாம் வந்து இந்தியாவிலே தயாரான உள்நாட்டு தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு இது இருக்கு பாம். இது இந்த பாம் இந்த அணுகுண்டு இருக்கு, அதாவது அணுகுண்டுன்னு சொல்ல முடியாது, இந்த வெடி இருக்கு இல்லையா இந்த பாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 100 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய வல்லமை கண்டது. 100 கிலோமீட்டர் வந்து கேன் ஏபிள் டு ஓகேங்களா டெஸ்ட்ராய் த டார்கெட். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியாவிலே வந்து தயாரிச்சிருக்கக்கூட முக்கியமான ஒரு பாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பாம்லாம் எதுக்கு தயாரிக்கிறாங்கன்னா வந்து இந்தியன் செக்யூரிட்டியை வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் பாகிஸ்தானில் எனி டைம் வந்து பாகிஸ்தான் இன்ட்ரூஷன் இருக்கும், எனி டைம் பார்த்திங்கன்னா வந்து சைனாவோட இன்ட்ரூஷன் இருக்கும் ஓகேங்களா. சைனா வந்து நேவல் பேசிஸ் ரொம்ப அதிகமாக வந்து பண்ணிகிட்ருக்கு இந்தியாவுக்கு வந்து, அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சா தான் நம்ம இந்தியாவில் சர்வே ஆக முடியும் ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் பார்த்திங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பேயிக்கும் மதன் மோகன் மாளவியா இருக்கார் இல்லையா ஓகேங்களா. ஆனரபிள் அடல் பிஹாரி வாஜ்பேயி அண்ட் ஆனரபிள் மதன் மோகன் மாளவியா, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டரு, இவர் பார்த்திங்கன்னா எவர் கிரேட் மேன் ஓகேங்களா. அடல் பிஹாரி வாஜ்பேயி வந்து எவர் கிரேட் மேன், இவரனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் இந்த அளவுக்கு எக்கனாமிக் க்ரோத் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து தங்க நாற்காலின்னு சொல்லுவாங்க இல்லையா, தங்க நாற்காலி பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க, கோல்டன் குவாட்ரிலேட்ரல் அந்த ரோடே போட்டது வந்து இவர் தான். அப்புறம் டைமண்ட் குவாட்ரிலேட்ரல் வந்து இவர் ஆரம்பிக்கக்கூடிய டைமண்ட் குவாட்ரிலேட்ரல்னு சொன்னதே வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்ததே அறிமுகப்படுத்தினதே இவர் தான். இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் எக்கனாமி வந்து டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம மிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பேயி வந்து ரொம்ப முக்கியமானவர். ப்ளஸ் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் வந்து இன்டர்கனெக்ட் ஆகணும்னா வந்து அதுக்கு ரிவர்ஸ் இன்டர்கனெக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான உந்துகோல் அதை ஸ்டிமுலேட் பண்ணதே வந்து இவர் தான். இவருக்கு ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பாரத ரத்னா விருது தரதாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. அடுத்ததாக டிசம்பர் 26th பார்க்க போகிறோம், டிசம்பர் 28th பார்த்திங்கன்னா வந்து ரகுபர் தாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 28th ஸ்டேட் ஆஃப் இந்தியா வந்து என்னது ஜார்க்கண்ட், அந்த 28th ஸ்டேட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் ஆகிருக்காரு ஓகேங்களா. அவர் வந்து பதவி எடுத்திருக்காரு. ஸோ வந்து இவர் வந்து ஒரு பிஜேபி கட்சியை சேர்ந்தவர், அங்கே வந்து பிஜேபி ஆளுமை தான் நடந்துகிட்ருக்கு ஜார்க்கண்டில் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம ஜனவரி 2014லேருந்து டிசம்பர் 2014ஓட கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சிட்டோம் ஓகேங்களா. கன்ஃபார்மாக இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணாலே வந்து மேக்ஸிமம் யூ கேன் ஸ்கோர், இதுக்கு மேற்கொண்டு வந்து நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஃபார் மோர் வீடியோஸ் வந்து விசிட் www.upscivideos.in ஓகேங்களா, upscivideos.in வந்து பண்ணுங்கள். அப்புறம் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள், நான் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட்.